இதுதான் நாம அவளை தீர்த்து கட்டுறதுக்கான சரியான சந்தர்ப்பம். அன்னைக்கு ஏதோ கோவத்துல அவளை கொலை பண்றேன்னு சொல்றீங்க நினைச்சா, நிஜமாவே காலி பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா? இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்கிறது நல்லது இல்லடா. இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ பண்ணிருக்கோம், ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ணணுமே, அதையும் பண்ணிடுவோம். அந்த வானதிய அங்கேயே வச்சு போட்டு தள்ளுறோம். அவ உசுரோட வீட்டுக்கு திரும்ப கூடாது, போனமாத்தான் அவ வீட்டுக்கு போகணும். என்னங்க வெல்கம் சார். ஹாய், லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் உள்ள வச்சிருக்கீங்களா? ஓகே சார். கார்த்தி சார், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். வணதி, போலாமா? போலாம், பார்க்கலாம். இப்ப வந்துட்டு போனாரே அவர், மிஸ்டர் கார்த்திக் தானே? ஆமா சார். எந்த ரூம்? D4 சார். D4 ஒரு வாரத்துல பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாள குறிச்சிட்டு ஜாலியா அந்த வானதி அவ புருஷனோட இங்க வந்திருக்கா. இந்த பசுபதிய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அந்த ராஜேஸ்வரி என்னன்னா என்ன துப்பாக்கி வச்சு மிரட்டுறா, இந்த கார்த்திக் பைபிள் என்னன்னா அவன் ஒரு மாதிரி நக்கலா பாக்குறான், கேள்வி மேல கேள்வி கேக்குறான். இப்படி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்க. இந்த பசுபதி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த பர்றா புருஷம் பொண்டாட்டின்னு அங்க வீட்டுல இருந்து ரெண்டு பேரா கிளம்பி வந்தவங்க திரும்பி போகும்போது அவ புருஷன் மட்டும்தான் வீட்டுக்கு போகணும். அந்த வானதி பொணமா தான் போகணும். நீங்க எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது, கண்டிப்பா அவளை செஞ்சு ஆகணும். யாருக்குமே சந்தேகம் வராம அவளை கொல்லணும், புரியுதா? சொல்லிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரியே முடிச்சிடுறோம். நீங்க ஹாப்பியா இருங்க. முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. ஓகேண்ணா.
சார், ஜஸ்ட் கால் மீ இஃப் யூ நீட் எனிதிங் சார். ஐ வில் பீ தேர் அஸ் சூன் அஸ் சார். தேங்க் யூ. போங்க போங்க போங்க. நன்றி சகோ. இந்த பொண்ணு தானே நான் சொன்னதெல்லாம் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? இருக்குண்ண. இனிமே அவ குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவளை போட்டோல மட்டும்தான் பார்க்கணும். என்னடா அண்ணன் சொல்ற மாதிரி செஞ்சிடலாம்ல? அண்ணா, நம்ம ஏரியால தானே இந்த ஹோட்டலே இருக்கு. சர்வர்ல இருந்து எல்லாமே நம்ம ஆளுங்க தான். அவங்கள வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ணா, வேலையை பக்காவா முடிக்கிறோம். வனதி, என்ன சாப்பிடுற? எனக்கு என்ன பசிக்கலங்க. ஆனா எனக்கு பயங்கரமா பசிக்குதே. என்ன லுக்கு சொல்லு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் ஆர்டர் பண்ணுங்க, நானும் அதையே சாப்பிடுறேன். ஹலோ. எஸ் சார். ரூம் நம்பர் D4 இருந்து சொல்லுங்க சார். ஒரு மட்டன் சிக்கா ஒண்ணு, சிக்கன் டிக்கா ஒண்ணு, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, ஒரு ஃப்ரைட் ரைஸ். ஓகே சார். ஒரு கோபி மஞ்சூரியன். அப்படியே ஒரு கிரேட் மட்டன் பிரியாணி. சரிங்க சார்.
தண்ணீர் தண்ணீர் கதவுல நீங்க மாட்டிருக்க அந்த போர்டை பார்த்துட்டு திரும்பி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? முதல்ல போங்க, அந்த போர்டை எடுங்க. அச்சுச்சோ, ஆமால. கம் இன் ப்ளீஸ். உங்க ரெஸ்டாரண்ட் 11 மணி வரைக்கும் இருக்குது தெரியும். கரெக்டா வந்து 10:59 கால் பண்றேன். ஓகே, டன். மேடம் வாங்க சாப்பிடலாம். ப்ளீஸ் கம். சொல்லுப்பா. அண்ணா, பிளான் சக்சஸ். அட என்னப்பா நீ, நான் ஒரு உசுறு கேட்டா நீ ரெண்டு உசுரா தர? ஒரு உசுருக்கு இன்னொரு உசுறு ஃப்ரீயா? மேடம் நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். ஓகே, கொடுங்க. நீங்க உட்காரு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறதுக்கும் பரிமாறிக்கோங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஷூர். ஒரு நிமிஷம், நான் ஊட்டி விட்டுறேன். என்ன? யாரும் யார் நீங்க? யார் நீங்களா? டேய், நான் சுஜித்ரானன்பா. டேய், அதுக்குள்ள மறந்துட்டியா கார்த்தி? ஏய், சாரி 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 சாரி. பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு, வா வா. உள்ள வா வா. வாடா. வாடதி, என்னோட ஃப்ரெண்டு சுஜித்ரா. ஹாய் மச்சான், இது என்னோட வைஃப் வாடதி. வணக்கங்க. இவ என் வைஃப் ஜீவிதா. நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா.
இப்பதான் டின்னர் சாப்பிடலாம்னு உட்கார்ந்தோம். டின்னர் இங்கேயா சாப்பிட போறீங்க? நாங்க ரெண்டு பேரும் வெளியில சாப்பிட போறோம். நீங்கள வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கீங்களே? என்னடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திருக்கோம். பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் நாங்க ஃப்ளைட்ல கிளம்ப போறோம்டா. அதுக்கப்புறம் சந்திக்க முடியுமா பேச முடியுமான்னு தெரியாது. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? எங்க கூட டின்னருக்கு கலந்துக்க கூடாதா? என் ஹஸ்பண்ட் இவ்வளவு தூரம் ஆசையா கூப்பிடுறாருல, பிளீஸ் வாங்க. சரிங்க, சரி வா. டேய் சூப்பர்டா, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான்டா. இப்ப நீங்க பண்ணது தான்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் அப்படியே இந்த சந்தோஷத்துல எந்திரிச்சு டான்ஸ் ஆடணும் போல இருக்குடா. பாத்தியா, இன்னைக்கு உங்களுக்கு டபுள் தமாக்கடா. என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கடா, சந்தோஷமா இருங்கடா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. டேய் நீங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தேவையானது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கடா. சந்தோஷம்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல, அந்த ஒரு நிமிஷத்துல என் சந்தோஷத்தை சாகடிச்சிட்டீங்களடா. என்ன சொன்ன நீ? சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்கோம், அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே செத்துருவாங்கன்னு நீங்க தானடா சொன்னீங்க. அண்ணா நாங்க பக்கம் தான் பிளான் பண்ணோம். அண்ணா எங்கேயோ தப்பு நடந்திருக்குண்ணே. ஏய் தப்பு பண்ணா தப்பிக்கு தான் செய்வாங்க அண்ணா. அது வந்து ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத நீ. இனிமே என் கண்ணு முன்னாடி கூட வந்து நிக்காத. அண்ணா அண்ணா வருது, உனக்கிட்ட வேணும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே ஆர்டர் கொடுங்க. சூப்பர்மா, மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது நீங்க ரெண்டு பேர் தான். என்ன ஒற்றுமை பேரர்? ஹே சுமாரா, வாழ திட்டு வா. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். அதான் வெறுமனே சாப்பாடு மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. சிஸ்டர் கம்பல் பண்றதா நினைக்காதீங்க, சாப்பிடுங்க. அண்ணா அளவோட இருக்கட்டும். தேங்க் யூ சிஸ்டர். அண்ணா ஒரு முகத்திலே முழிக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் கதையை முடிக்கணும்டா. ஆமாண்ண, இவங்க ரெண்டு பேர் கதையும் முடிச்சுட்டு தான் அண்ணன் முன்னாடி போய் நிக்கணும்ண்ண. வாங்கடா போலாம். தேங்க்யூ. அவங்கள விடுங்க, ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க சாப்பிடுங்க.